ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டிசம்பர் 11ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி தினம் ஒரு குரல். நல்லார் எனினும் குழல் தீது மேலுலகம், இல்லை எனினும் ஈதலே நன்று அதிகாரம் ஈகை. இது பொருள் என்னன்னா, பிறரிடம் பொருள் பெற்று கொள்ளுதல் நல்ல நெறி என்றாலும் கூட குழல் என்பது தீமையானது, மேலுலகம் இல்லை என்றாலும் பிறருக்கு கொடுப்பது சிறந்தது. அடுத்து நேற்று பார்த்த கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டினுக்குலாம் ஆன்சர் பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்திய ரிசர்வ் வங்கியின் நிதிக் கொள்கை குழுவானது தொடர்ந்து எத்தனையாவது முறையாக ரெப்போ விகிதத்தை மாற்றாமல் 4% வைத்துள்ளது? 9. எங்கு புதிதாக கட்டப்பட்டு வரும் பல்கலைக்கழகத்திற்கு மறைந்த முப்படை தளபதியின் பெயரை சூட்ட முடிவு செய்யப்பட்டுள்ளது? உத்தரகாண்ட். அவள் மாற்றம் செய்பவள் என்ற புதிய திட்டம் யாருக்காக தொடங்கப்பட்டது? அரசியலில் உள்ள பெண்களுக்காக. எந்த அமைச்சகத்தால் பாஷா சங்கம் என்ற கைபேசி செயலி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது? கல்வி அமைச்சகம். உலகிலேயே முதல் மிதக்கும் ஹோட்டல் எங்கு திறக்கப்பட உள்ளது? துபாய். அடுத்து இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துலாம். ஆன்லைனர் தியாகிகள் அப்படிங்கிற பெயரிடும் முறையானது இந்தியாவில் வந்து ஒரு அதிகாரப்பூர்வமான பெயரிடும் முறை இல்லை அப்படின்ட்டு ஒன்றிய உள்துறை விவகாரங்கள் அமைச்சகம் வந்து தெரிவித்துள்ளது. நெக்ஸ்ட்டு, மனித உரிமைகள் மீறல்கள் தொடர்பான அக்கறை காரணமாக பெய்ஜிங் குளிர்கால ஒலிம்பிக் போட்டிகளை உத்திசார் முறையில் புறக்கணிக்க அமெரிக்கா, இங்கிலாந்து மற்றும் ஆஸ்திரேலியா இந்த வரிசையில் இப்போ வந்து கனடாவும் இணைந்துள்ளது. அதனால் வந்து இந்த சீனாவில் நடைபெற பெய்ஜிங் குளிர்கால ஒலிம்பிக் தொடரில் வந்து இந்த 4 நாடுகள் வந்து நிராகரிப்பு செஞ்சிட்டாங்க. நெக்ஸ்ட்டு வந்து டிசம்பர் 11 சர்வதேச மலைகள் தினம். இதுக்கான தீம் என்னென்னா, சஸ்டைனபிள் மவுண்டைன் டூரிசம். நெக்ஸ்ட்டு, தமிழ்நாடு பள்ளிக்கரணை சதுப்பு நில சூழலியல் பூங்கா. இது சென்னையில் காணொலி வாயிலாக தமிழ்நாடுடைய சிஎம் முக ஸ்டாலின் அவங்க திறந்து வச்சுருக்காங்க. இது வந்து 700 ஹெக்டேர் பரப்பளவு கொண்டது. மொத்தம் வந்து 200 கோடி ரூபா இதுக்காக நிதி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. இங்கே என்னென்ன உயிரினங்கள்லாம் இருக்குன்னா, 176 வகை பறவை இனங்களும், 10 வகை பாலூட்டிகளும், 459 வகை தாவரங்களும் இங்கே இருக்குது. நெக்ஸ்ட்டு, கின்னஸ் ரெக்கார்டு. இந்த கின்னஸ் ரெக்கார்டு யார் கிடச்சிருக்குன்னா, ரூபிக் கியூப் அப்படிங்கிற விளையாட்டில் சாதனை படைத்த தமிழ்நாட்டை சேர்ந்த கோதே வாகினி அவங்களுக்கு தான் வந்து கிடச்சிருக்குது. இவங்க வந்து 5 வயசான ஒரு குட்டி பாப்பா, இவங்களுக்கு தான் இது கிடச்சிருக்குது. இவங்க என்ன சாதனை பண்ணியிருக்காங்கன்னா, ஹீலா ஹீபிங் அப்படிங்கிற ஒரு சாகச வளையத்தை சுற்றி கொண்டே டெட்ரா ஹெட்ரான் அப்படிங்கிற ஒரு முக்கோண ரூபிக்கை வந்து 6.88 செகண்ட்லேயே வந்து சேர்த்துட்டாங்க. அதுக்காக தான் அந்த கின்னஸ் ரெக்கார்டு தமிழ்நாட்டை சேர்ந்த கோதே வாகினி அவங்களுக்கு வந்து கிடச்சிருக்குது. நெக்ஸ்ட் வந்து பசுமை தமிழ்நாடு இயக்கம். இப்போ வந்து தமிழ்நாட்டில் வந்து 23.98%, அதாவது வந்து 31,194 சதுர மீட்டர் பரப்பளவு மட்டுமே பசுமை போர்வை போர்த்தி உள்ளது. இது ஒரு 50% உயர்த்துவதற்காக இப்போ சமீபத்தில் தமிழ்நாட்டில் வந்து 1.77 கோடி மரக்கன்றுகள் வந்து விநியோகம் பண்ணியிருக்காங்க. இதுக்கான அரசாணை வந்து டிசம்பர் 9 2021 வந்து வெளியிட்டிருக்காங்க. இதுக்காக எவ்வளோ நிதி ஒதுக்கியிருக்காங்கன்னா, 38.8 கோடி வந்து ஒதுக்கியிருக்காங்க. நெக்ஸ்ட், தமிழ்நாட்டுடைய தியாக தீபங்கள். அந்த வரிசையில் யாரை பார்க்க போகிறோம்னா, பி ராமமூர்த்தி இவங்களை வந்து பார்க்க போகிறோம். இவங்க 1925 சென்னை வாலிபர் கழகம் என்ற அமைப்பை ஏற்படுத்தி இளைஞர்களை ஒன்றிணைத்தவர். 1930 அந்நிய துணி எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு பதேகர் சிறையில் 6 மாதங்கள் அடைக்கப்பட்டிருந்தார். 1932 திருவல்லிக்கேணியில் நடைபெற்ற சத்தியாகிரகத்தில் பங்கேற்று 6 மாதங்கள் சிறையில் இருந்தார். 1934 பி சீனிவாசராவ், ப ஜீவானந்தம், பி ராமமூர்த்தி உள்ளிட்ட சில விடுதலை போராளிகள் ஒன்றிணைந்து காங்கிரஸ் சோசியலிஸ்ட் அப்படிங்கிற கட்சியை வந்து ஏற்படுத்தியிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு, பாரதியின் ஆய்வாளர்கள். பாரதியுடைய வாழ்க்கை வரலாறு மற்றும் அவரது நூல்களை ஆய்வு செய்வதற்காக வந்து 6 நபர்களுக்கு முக ஸ்டாலின் விருதுகள் வழங்கியுள்ளார். நெக்ஸ்ட்டு, தேசியம். மனிதர்களுக்கான இந்திய தயாரிப்புகள் கல்வி நிறுவனத்தின் வருடாந்திர ஆய்வு. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனத்தின் தலைவர் வந்து முகேஷ் அம்பானி மற்றும் அவரது மனைவி வந்து நீட்டா அம்பானி ஆகியோர் அதிகாரமிக்க தம்பதியினர் அப்படிங்கிற பட்டியலில் வந்து ஃபஸ்ட் பிளேஸில் வந்து இருக்காங்க. செகண்ட் பிளேஸில் யார் இருக்காங்கன்னா, ரன்வீர் சிங் மற்றும் தீபிகா படுகோன். தேர்ட் பிளேஸில் வந்து விராட் கோலி, அவங்க மிஸ்ஸஸ் அனுஷ்கா சர்மா. இவங்கள வந்து அதிகாரமிக்க தம்பதியினர் அப்படிங்கிற பட்டியலில் இருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, அரசியல் மற்றும் நிர்வாகம். சுதேசி மைக்ரோ பாரசகர் அப்படிங்கிற ஒரு சவாலுக்கான ஒரு அவார்டு. இது யார் கொடுக்குறாங்கன்னா, வந்து மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பம் இந்த சைடில் வந்து சவால் மிக்க ஒரு செயலை செய்வதற்காக கிடைக்கக்கூடிய அவார்டு தான் வந்து சுதேசி மைக்ரோ பாரசகர். இது எங்கே கொடுத்துருக்காங்கன்னா, டெல்லியில் கொடுத்துருக்காங்க. இந்த வாட்டி யார் கிடச்சிருக்குன்னா, வேலூர் ஐஐடியை சேர்ந்த குயின் பரோக் அந்த அணிக்கு வந்து 4வது இடம் வந்து கிடச்சிருக்குது. இவங்க என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, கருற்ற தாய்மார்களின் உடல்நலனை கண்காணிக்க பெல்ட் மற்றும் மொபைல் பயன்பாடு, இதை கண்டுபிடிச்சிருக்காக தான் இவங்களுக்கு வந்து இந்த அவார்டு கிடச்சிருக்குது. இது மொத்தம் பரிசு எவ்வளோனா 20 லட்சம் ரூபாய் வந்து கிடச்சிருக்குது. நெக்ஸ்ட் வந்து
பால் உற்பத்தி வந்து ஊக்குவிக்கும் திட்டம். இது எங்கே கொண்டு வந்திருக்காங்கன்னா உத்தரகாண்டில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதுக்காக வந்து புதுசாக 500 விற்பனை மையங்கள் வந்து ஏற்படுத்தியிருக்காங்க. அதில் சிஎம் யார்னா முதல்வர் புஷ்கர் சிங் தாமி, அவங்க தான் வந்து இதை வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து எவ்வளோ கோடி ஒதுக்கியிருக்காங்கன்னா 444 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு சரையு கால்வாய் திட்டம். இது எங்கேன்னா யூபியில் ஆரம்பிச்சிருக்காங்க. மொத்தம் 5 நதிகளை வந்து இணைக்கும் திட்டம் தான் இந்த சரையு கால்வாய் திட்டம். இதுக்காக வந்து 980 கோடி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. இந்த திட்டத்தை தொடங்கி வச்சவங்க யாருன்னா நமது பாரத பிரதமர் மோடி, அவங்க தான் வந்து இதை ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இ சவாரி, இந்திய மின்சார பேருந்து கூட்டணி. இதுக்கு மொத்தம் வந்து நம்ம எலக்ட்ரிக் ட்ரெயின் தான் பார்த்துருமோ, இப்போ புதுசாக வந்து எலக்ட்ரிக் பஸ் விட போகிறாங்க. அந்த விட போகிற அமைப்பு எதுனா நிதி ஆயோக், அவங்க தான் வந்து இந்த எலக்ட்ரிக் பஸ்ஸை வந்து விட போகிறாங்க. இது நகர்ப்புற இயங்கு திறனை மாற்றி அமைப்பதற்காக முன்னெடுப்பின் ஆதரவுடன் கன்வர்ஜென்ஸ் எனர்ஜி சர்வீஸ் லிமிடெட் மற்றும் இந்தியாவின் உலக வளங்கள் நிறுவனம் ஆகியவற்றுடன் இணைந்து தான் வந்து இதை ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து போஷன் அபியான் திட்டம், போஷன் அபியான் அல்லது ஊட்டச்சத்து திட்டம். இந்த திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்ட மொத்த நிதியில் 100% வந்து 56% நிதியை மட்டும்தான் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் யூனியன் டெரிட்டரிஸும் பயன்படுத்தியுள்ளது. அப்படின்னு சொல்கிறவங்க யாருன்னா மகளிர் மற்றும் குழந்தைகளின் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ஸ்மிருதி இராணி, இவங்க தான் வந்து பாராளுமன்றத்தில் குறிப்பிட்டுள்ளார். ரொம்ப குறைவான அளவில் நிதியை பயன்படுத்த 5 மாநில அரசுகள் மற்றும் ஒன்றிய பிரதேசங்கள் யாருன்னா அருணாச்சல் பிரதேசம் வந்து 25.4%, புதுச்சேரி வந்து 28.3%, லடாக் வந்து 31.2% தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் அதிக அளவு நிதியை பயன்படுத்த 5 மாநிலங்கள் யாருன்னா நாகாலாந்து வந்து 98.3%, மேகாலயா வந்து 98.14%, அடுத்து மிசோரம் வந்து 94.22% வந்து பயன்படுத்தியிருக்கிறாங்க. யாருன்னு வால் நட்சத்திரம், இந்த வால் நட்சத்திரமானது ஒரு நீண்ட பாதை கொண்ட வால் நட்சத்திரமாகும். இதை கண்டுபிடிச்சவங்க யாருன்னா ஜிஜே லியோனார்டு, அவங்க தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வந்து 2021 ஆண்டுக்குன்னா ஃபஸ்ட்டு வால் நட்சத்திரம் இதுதான். இது வந்து டிசம்பர் மாதம் 18 வந்து பூமிக்கு அருகில் வரும், பூமியை கடந்து செல்லும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் அவார்ட்ஸ், ராயல் கோல்டு அவார்டு 2022 வருஷத்துக்குன்னு யார் கிடச்சிருக்குன்னா பாலகிருஷ்ணா ஜோஷி அவங்களுக்கு வந்து கிடச்சிருக்குது. இந்த ராயல் கோல்டு அவார்டை யார் கொடுக்குறாங்கன்னா பிரிட்டன், அவங்க தான் வந்து கொடுக்குறாங்க. அடுத்து நைட்டிங்கேல் அவார்டு, இது வந்து நம்ம மதுரையை சேர்ந்த டேனிஸ் விஜயராஜன் அவங்களுக்கு தான் கிடச்சிருக்குது. எதுக்காகனா நீரிழிவு மாரடைப்பு நோய்களுக்கு ஷாக் ட்ரீட்மெண்ட் அதுக்காக வந்து அளிப்பதில் வந்து பயிற்சி பெற்றவர், அவருக்காக வந்து இந்த நைட்டிங்கேல் அப்படிங்கிற அவார்டு வந்து கிடச்சிருக்குது. யார் கிடச்சிருக்குன்னா டேனிஸ் விஜயராஜன் அவங்களுக்கு. நெக்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ், காமன்வெல்த் பழுத்துக்குதல் போட்டி. இது எங்கே நடைபெறுன்னா உஸ்பெகிஸ்தானில் நடைபெறுகின்றது. இது வந்து ஆர்டர் பிரிவில் வந்து ஜெர்மி லால் ரினுங்கோ 67 கிலோ இடைப்பிரிவில் வந்து தங்கம் வென்றிருக்கார். இது வந்து ஸ்னாச் பிரிவில் 141 கிலோவும் கிளீன் மற்றும் ஜெர்க் பிரிவில் 64 கிலோவும் மொத்தம் சேர்த்து 305 கிலோ இடைப்பிரிவில் இவங்க வந்து தங்கம் வென்றிருக்காங்க. அடுத்து சர்வதேச சூரிய சக்தி கூட்டணி, இன்டர்நேஷ்னல் சோலார் அலையன்ஸ். இதை வந்து ஐநா வந்து பார்வையாளர் அந்தஸ்து வந்து இந்த ஐஎஸ்ஏக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இந்தியா மற்றும் பிரான்ஸ் இந்த ரெண்டு நாடுகளுடைய முன்முயற்சியில் உருவாக்கப்பட்டதான் இந்த ஐஎஸ்ஏ. இதில் மொத்தம் வந்து 101 நாடுகள் வந்து இருக்காங்க. இது எங்கே இருக்குன்னா இந்தியாவில் ஹரியானாவில் குருகிராமில் வந்து இருக்குது. இதில் சிஇஓ யார்னா அஜய் மாத்தூர் அவங்க தான். இந்த 101 நாடுகளில் 80 நாடுகள் வந்து இந்த ஐஎஸ்ஏடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிகிட்ருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு சமூக ஊடகங்களுக்கு சர்வதேச விதிகள், இந்த விதிகளை சொல்லியிருக்கவங்க யாருன்னா நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவங்க தான் சொல்லியிருக்காங்க. இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ட்விட்டர் மற்றும் ஃபேஸ்புக் உள்ளிட்ட சமூக ஊடகங்கள் கிரிப்டோ கரன்சி போன்ற வளர்ந்து வரும் தொழில்நுட்பம் தொடர்பான சர்வதேச விதிகளை வகுக்க ஒருங்கிணைந்த முயற்சி தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து 1.6 மெட்ரிக் டன் உயிர்காக்கும் மருந்துகளை நம்ம வந்து ஆப்கானிஸ்தானுக்கு நம்ம அனுப்பிச்சி வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ்க்கு கொஸ்டின்ஸ்லாம் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சர்வதேச மலைகள் தினம் என்று கடைபிடிக்கப்படுகிறது. செகண்டு, ரூபிக் கியூப் விளையாட்டில் கின்னஸ் சாதனை படைத்தவர் யார். தேர்டு, சரையு கால்வாய் திட்டம் எந்த மாநிலத்தை சார்ந்தது. ஃபோர்த்து, அதிக அளவில் போஷன் அபியான் நிதியை பயன்படுத்திய முதல் மாநிலம் எது. ராயல் கோல்டு விருது 2022 யாருக்கு வழங்கப்பட்டது. இதுக்காக ஆன்சர் தெரிஞ்சவங்கன்னா கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நாளைக்கு மீட் பண்ணுவோம். ஓகே, பாய்.